சிவா கிட்ட என்னடி சொன்னே? நீ சூசைட் பண்ணிருக்கேன்னு சொல்லிருக்கேன். உனக்கு அறிவு இருக்கா? என்னால அவனுக்காகலாம் சாக முடியாது. அவன் பண்ணது ஒரு லவ், அதுக்கு வரை என்ன சூசைட் வர பண்ணி சொல்றியா? இத பார், சிவா உன்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டான். அவன் திரும்பி வரணும்னா இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணணும், அப்பதான் வருவான். புரிஞ்சுக்கோ. என்னடா பற்றி இது? இத பார், அதான் போடு. என்னது அதானா? போட்டு செத்து போட்டனா எங்க அம்மா யாரையும் பாத்துக்கிறது? இங்க பார் காவியா, அவனுக்காக இல்லனாலும் எனக்காக இந்த டேப்லெட் நீ போட்டுதான் ஆகணும். ஏண்டி அன்னைக்கு போலீஸ் அந்தடி அடிச்சாங்களே, உன்னால ஏதாச்சும் பண்ண முடிஞ்சதா? இல்லதானே, சிவாவை பழி வாங்கணும்னா இதை விட்ட வேற ஆப்ஷனே கிடையாது. தயவு செஞ்சு டேப்லெட் போடு, புரிஞ்சுக்கோ. ஏய் எனக்கு பயமா இருக்கடி. நீ எதுக்கும் கவலைப்படாத, இதுல இருக்க 5 டேப்லெட்ஸ் மட்டும் நீ போட்டா போதும். அதுவும் நான் வந்து கதவு தட்டுறப்ப நீ போட்டா போதும். அப்ப ஆம்புலன்ஸ் வந்திருக்கும், பக்கத்துல இருக்க ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் நான் உன்னை காப்பாத்திடுவேன். அப்பதான் சிவா நம்புவான், நம்ம வழிக்கு வருவான். நான் போட்டுக்கிறேன்டி, ஆனா நீ தான் என்ன காப்பாத்தணும். நீ எதுக்கு ஒரி பண்ணாத காவியா, நான் பாத்துக்கிறேன், என்ன நம்பு. முக்கியமான விஷயம், நான் சொல்றப்ப மட்டும் இந்த டேப்லெட் போடு, சரியா? ஹலோ அண்ணா, எங்க இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வாங்கண்ணா. உள்ளவா சிவா? பார்த்தல, உன்னாலதான் சிவா எல்லாமே. ஏய், நான் என்ன பண்ணேன்? நீ ஸ்ருதி லவ் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவ சூசைடே அட்டெண்ட் பண்ணா. பிரியா, நீ லூஸ் மாதிரி பேசாத. பிரியா, அவ நீ வெறுப்பு ஏத்துற மாதிரி பேசிட்டு இருந்தா. அதான் ஒரு கோவத்துல விளையாட்டுக்கு சொன்னேன். விளையாட்டுக்கு சொன்னியா? விளையாட்டுக்கு சொல்ற விஷயமா சிவா இது? உன்னாலதான் பாரு இப்ப சூசைட் அட்டெண்ட் பண்ணிக்கிட்டா. சரி விடு, இப்ப டாக்டர் என்ன சொன்னாங்க? இப்போ ஓகே, அவ நார்மலா தான் இருக்கா. மார்னிங் டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. சரி, அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டீங்களா? அம்மா அப்பா கிட்ட என்ன சொல்றது? இவ சூசைட் பண்ணிக்கிட்டானா? அப்புறம் இவன் தான் கம்பி என்னணும். சரி, வீட்டுக்கு கிளம்பு, நான் வெயிட் பண்ணி கால டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வந்தேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ போ, நான் பாத்துக்கறேன். நீ போ, நான் பாத்துக்கறேன். லாஸ்ட் ஆ சூசைட் பண்றதுக்கு முன்னாடி எழுதின லெட்டர் உட்காந்து நீயே படி. போகிறேன் துணை இன்றி தனியே நான் உலா போகிறேன், கேள்வியோடு இருக்கின்றேன் நான். என்ன சிவா சொல்ற? என்னாச்சு? எப்போ வீதி எல்லாம் சரி உலா போகிறேன். என்ன ஸ்ருதி, வர வர ரொம்ப அழகாயிட்டே போற போல. அதுவும் சிவாவை லவ் பண்ணதுக்கு அப்புறம் நல்ல முன்னேற்றம் தான். பிரியா, நான் என்ன கேக்குறேன் நீங்க என்ன பதில் சொல்றீங்க? ப்ளீஸ் பிரியா, காவியா எங்க இருக்கான்னு சொல்லுங்க, நான் போய் பார்க்கணும். ஏய், ரொம்பலாம் சந்தோஷப்படாத. அவ லெட்டர்ல உன் பேரை எழுதி வச்சுட்டு தான் இதெல்லாம் பண்ணியிருக்கா, சரியா? நீயும் சிவாவும் ஜெயிலுக்கு போய் நல்லா லவ் பண்ணுங்க. பிரியா, நான் ஒரு தடவை பார்த்துட்டு வரேன் பிரியா. நகர பிரியா. ஏய் நில்றி, எங்கடி போற? ஆல்ரெடி ஒன்னாலதான் இந்த சுச்சுவேஷன்ல இருக்கா. நீ திரும்பி போய் அவளுக்கு ஏதாச்சும் நான் ஆச்சுன்னு வச்சுக்கோ, சாதா கேஸ் கொலகேஸ் ஆயிரும். மரியாதையை இந்த இடத்த விட்டு கிளம்பு. ஏய் கிளம்பு அண்ணா. ஏய் அதான் கிளம்ப சொல்றாங்களே, கிளம்பு.
கூரை சொல்லும் உலகினிலே குரல் கொடுக்க யாரும் இல்லை. குயிலின் ஒலியோ கேட்கவில்லை, கூரை என்னவோ குயிலிடையே குழல் ஊதும் வயதினிலே குழந்தை இந்த சாலை. இப்போ சந்தோஷமா சிவா உனக்கு? நான் இன்னும் சாகலைன்னு வருத்தப்படுறியா? ஏய் லூஸ் மாதிரி பேசாத காவியா, உன்னை யார் இப்படிலாம் பண்ண சொன்னா? நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியல சிவா, அதனால தான். நீ எப்போ ஸ்ருத்தியை லவ் பண்ணுறேன்னு சொன்னியோ நான் பேசத்துட்டேன். காவியா, நான் ஸ்ருத்தியெல்லாம் லவ் பண்ணல காவியா, அன்னைக்கு ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன். உனக்கு என்னை விட ஸ்ருத்தி தானே முக்கியம். காவியா, எனக்கு நீயும் முக்கியம் காவியா. அப்போ சத்தியம் பண்ண, இனிமேல் என் கூட மட்டும்தான் இருப்ப, என்ன மட்டும்தான் லவ் பண்ணுவேன் சுத்தியும் பண்ண. என்ன சிவா யோசிக்கிற, அப்ப என்ன பிடிக்கலையா? அப்படிலாம் இல்ல, சத்தியமா உன் கூட இருப்ப. கண்கள் என் கண்ணீர் சிந்திடும், கண்கள் முன் நிகழும் யாவையும் அம்பிளிராவும் மங்கனவாவும் மாறி 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 மறியண தொட்டு மானத்துயரணு மலரணு இடையிட விட்டு நான் உனக்கே உடம்பு சரியில்ல, நான் எடுத்துட்டு வரேன். எதுக்கு என்ன கேர் பண்ற மாதிரி நடிக்கிற? கவலைப்படாத, நான் சூசைட் பண்ணதுக்கு காரணம் நீதான். நான் யார்கிட்டயும் சொல்லுவேன், அதுல எனக்கு விருப்பமும் இல்லை. ஏதோ நீ இல்லைன்ற கவலையில சூசைட் பண்ணிக்கிட்ட, இல்லைன்னா இந்த முடிவு கண்டிப்பா எடுத்திருக்க மாட்டேன். நீ ஏன் எனக்காக டைம் வேஸ்ட் பண்ற சிவா? உனக்காக ஸ்ருதி வெயிட் பண்ணிட்டு இருப்பா. நீ போய் உன் லைஃப் பாரு, நான் என் லைஃப் பாத்துக்கிறேன். இங்க பாரு காவியா, நீ யார்ட்டையாவது சொல்லிடுவ, அதனால பயந்துலாம் நான் இங்கே வந்து இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்க. அது மட்டும் இல்லை, நீ இப்படி பண்ணது எனக்காக தானே, அதனால தான் நான் வந்து நிற்கிறேன். இந்த மாதிரி டைமில் கூட நான் உன் கூட இல்லைன்னா நான் மனுஷனே இல்லை தெரியுமா? புரியுதா? போ போ. அதுவும் ஏய், மறுபடியும் புத்தியை காட்ட ஆரம்பிச்சிட்டல்ல. எனக்கு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு உனக்கு உடம்பு சரியில்ல கூட இருந்து பாத்துக்கலான்னு வந்தா இப்படி பேசுற? எனக்கு தேவைதான், இதுவும் வேணும் இன்னமும் வேணும். ஏய்,
உள்ள வரட்டுமா வேணாமா? பா. ஆனா ஒரு கண்டிஷன். இப்போ என்ன? என்னடா லவ் பண்ற? என் கூட மட்டும் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு உள்ள வா. ஏய், என்ன நீ மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற? எப்பா இதா உன் பேக் போடி, நான் கிளம்பறேன். என்னமோ ஹாஸ்பிடல்ல கேர் பண்ற மாதிரி எல்லாம் பேசுன சிவா. நீ இப்படியும் தெரிஞ்சிருந்தா உன்கிட்ட நான் பேசிருக்க கூட மாட்டேன். ஹாஸ்பிடல்ல ஹாஸ்பிடல் தாண்டி போறேன். எதுக்கு? நீ போயிட்டு வந்துட்ட, அடுத்து என்னைய அனுப்பிடுவ. அதுக்குதான் முன்னாடியே போறேன். என்ன மாத்திரை வாங்க போறேன்? டி இரு. எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் இதனாலும் போன் பண்ணுன்னு? என் வீட்டு பக்கம் வந்த இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். ஏதாவது காசு வேணுமா? சொல்ல வேண்டியதுன்னு போட்டிருப்பேன்ல. இல்ல, அதை விட முக்கியமான விஷயம். என்ன? நான் பிரெக்னெண்டா இருக்கேன். அதை கலைச்சிரு. எவ்வளவு வேணுமோ சொல்லு, காசு அனுப்பிச்சு. என்னங்க சொல்றீங்க? இது ஏன் குழந்தை? என்னால இதெல்லாம் கலைக்க முடியாது. அது பாவம். ஏய், நீ என்ன சொல்ல வரேன்னு நல்லாவே புரியுது. என்னால் இந்த கல்யாணம், குழந்தை, வாழ்க்கையிலலாம் கஷ்டப்பட முடியாது. எனக்கு தனியாக இருக்கிறது தான் பிடிக்கும். புரியுதா? கலைச்சிரு. என்ன நீங்கள் எவ்வளோ மிரட்டினாலும் என்னால் இந்த குழந்தைய கலைக்க முடியாது. பார், நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் செய்யணும். மாற்றி ஏதாவது செஞ்ச கொன்னுடும். புரியுதா? என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. அதுக்கு தான் கழுத்தை பிடிச்சிட்டு போகிறான் அவன். மரியாதை சொல்லு, என்னாச்சு? ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான்ல. ஏய், சீன் போடாத, சொல்லு. நான் ப்ரெக்னெண்டாக இருக்கேன். ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவன் நல்லவே இல்லை, அயோக்கிய பையன். அவளை சொல்லி அவன்கிட்ட போய் ஏமாந்துருந்து நிற்கிற என்ன? என்ன பண்ண சொல்கிற? எனக்கு கஷ்டம்னு இருக்கும்போது அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஏம்மா, உனக்கு கஷ்டத்தில் ஹெல்ப் பண்ணாங்கன்னா திருப்பி ஹெல்ப் பண்ணி இல்லை நன்றி சொல்லு. அதை விட்டு உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்துருக்கிற. விடு, என்ன நான் பாத்துக்கிறேன். இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுவேன் தெரியும். சரி, காவி எப்படி இருக்கா? நல்லாதான் இருக்கா. இப்பதான் வீட்டுல விட்டு வர. நான் அவளை பாக்கணும். நீ இரு, மேல போயிட்டு வர, ஒன்னா போலாம். ஐஷு, போலாமா? கவியா, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல என் ஃப்ரெண்ட் ஐஷு? உன்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னா, அதான் கூப்பிட்டு வந்தேன். வாங்க, வந்து உட்காருங்க. ஹலோ, என்ன பிரச்சனை? ஒரு நிமிஷம், முக்கியமான கால், நான் பேசிட்டு வந்துடுறேன். நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க. இப்ப எப்படி இருக்க? பரவாயில்ல. பாரு, லைஃப்ல லவ் பண்ண தான் செய்வாங்க. நிறைய பேர் வருவாங்க போவாங்க, அதுக்குன்னு அவங்களுக்க சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணா அது பெரிய முட்டாள்தனம். புரியுதா? சரி, அவனை இவ்வளோ லவ் பண்ணுறல, ஏன் பேசாம கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? இல்லை ஐஷு, நாங்கள் ரெண்டு பேரும் படிச்சிட்ருக்கோம். அது இல்லாமல் எங்கள் ரெண்டு பேர் லைஃப்லேயும் அதிக பிரச்சனை போகுது. இதில் ஸ்ருத்தின்னு அவள் ஃப்ரெண்டு வேற, அவளாலேயே லைஃப் ஃபுல்லாக பிரச்சனை. இந்த சூசைடு கூட ஒன் ஆஃப் த ரீசன் அவதான். அப்ப பேசாம நீ ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்ல. அவனும் உன் கூடயே இருப்பான், நீயும் சந்தோஷமா இருப்ப. உங்க ரெண்டு பேருக்குள்ளே யாரும் வரமாட்டாங்க. இல்லை ஐஷு, இது வரைக்கும் இந்த ஐடியா வேற யாரும் எனக்கு தந்ததில்லை. எனக்கும் இதுதான் கரெக்டுன்னு தோணுது. ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணா எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனையும் போயிடும் நினைக்கிறேன். நான் வேணா எப்படியாவது சிவாவை ட்ரை பண்ணி கன்வின்ஸ் பண்றேன். கன்வின்ஸ்லாம் சொல்லாத, அவன் உன்னை தானே லவ் பண்றான். உன்னைதான் கல்யாணம் பண்ணி ஆகணும். புரியுதா? சரி சிவா, என் வீட்டை ட்ராப் பண்ணிடுறியா? அவ்வளோதானா? பேசிட்டீங்களா? ம், பேசிட்டோம். சரி வா. அப்புறம் எதுக்கு வீடு வரைக்கும் வந்து போனா போதும்? பைக் எடுத்து. நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? அதுக்கேற்ற மாதிரி இருந்துக்கோ.
இவங்களை நம்பவே நம்பாத, வாழ்க்கை நாசம் பண்ணிடுவாங்க. டிரைவர் எங்க? இல்லையா சாப்பிட வெளில போயிருப்பான்னு நினைக்கிறேன். சரக்கு போட போயிட்டேனா? இல்லைங்க, டைமுக்கு சரக்கு போல ரெண்டு பேரும் சாவடிச்சிடும். சரியா சரியா சரியா. இங்க எதுக்கு வந்த? சொல்றேன் என்னண்ணா, ஊர்ல எவ்வளவு ஏக்கந்தனம் பண்ண, அதெல்லாம் விட்டுட்டு இப்ப கூட இருக்கிற பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுக்க வந்துட்டியா? ஏய், உனக்கு என்ன, எனக்கும் அவனுக்கும் இருக்க பிரச்சனை, அமைதியாக அவன் வேலையை பார்த்துன்னு போ. நான் வராம? டேய், அவ என் ஃப்ரெண்டுடா, நான் தான் வருவேன். நீ காசு இருக்கிற எகத்தாளத்தில் ஊரில் எல்லா பொண்ணுங்க வாழ்க்கையும் கெடுப்ப, நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? இங்கே பார், மரியாதையாக சொல்கிறேன் கேட்டுக்க, அவளை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கிற வழியை பார், புரிஞ்சுதா? டேய், ஆனால் அதை நாயே அடிச்சு போட்டா கூட கேக்குறதுக்கு ஆள் இல்ல, நீ இவளுக்காக வந்து நிக்கிறியா? அமைதியா கிளம்பு. பிரதர், உனக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம அப்பாவோட உயிரில என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியும்ல, உனக்கு ஒரு கல்யாணம் ஆகி உனக்கு ஒரு மகனோ மகளோ பிறந்தாதான் உன்னால அதை விற்கவும் அனுபவிக்க முடியும். ஞாபகம் இருக்கா? அப்புறம் ஐஷோ, நீ எதுக்கும் பயப்படாத, அவன் எங்க சுத்தினாலும் நம்மள்கிட்ட தான் வரணும், அப்ப பாத்துக்கலாம். இன்னொன்னு சொல்றேன், அவளுக்கு யாரும் இல்லை, ஈஸியாக ஏமாத்திட்டு போகலான்னு நினச்சிடாது, அவளுக்கு நான் இருக்கேன், புரிஞ்சுதா? பைடா. ஹலோ காவ்யா, எப்படி இருக்க காவ்யா, நல்லா இருக்கியா? ஏ, சும்மா பாஸ் இருக்கிற மாதிரி நடிக்காத, நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப ஒரு டைமாவது வந்து பாத்தியாடி நீயே. இல்ல காவ்யா, நீ தப்பா புரிஞ்சுக்கிற, உன்னை பாக்குறதுக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன், பிரியாதான் என்ன ஸ்டாப் பண்ணா, உன்னை இப்ப பார்க்க கூடாது, உன்னாலதான் அவ சூசைட் பண்ணிக்கிட்டா, இப்ப மட்டும் நீ அவளை பார்த்த அவ திரும்பவும் டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவா, நீ தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுன்னு சொன்ன காவ்யா, அதனால்தான் நான் வந்துட்டேன். தேவையில்லாத சில பேர் வந்துட்டு போறாங்க, நீ ஒன்னும் சுத்திட்டு இருக்காத, அது சொல்லதான் கால் பண்ண. காவ்யா, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல காவ்யா, இப்பவும் நாங்க ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருக்கோம், நீதான் இதை தப்பா எடுத்துக்கிற. ஏய் சுத்தி, வேலைக்கு போகும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பக்கத்துல யாரு? சிவா. போன அவன்கிட்ட கூட தர பாரு. காவ்யா பேசணுமா? சொல்லு காவ்யா. டேய், மெடிசன் வாங்கிட்டு வரதானே போனேன், இப்ப நான் ஸ்ருதி கூட உட்காந்து பேசிட்டு இருக்க? ஏய், உனக்கு மாத்திரை வாங்க தாண்டி வந்தேன், வர வழியில சுத்தியை பார்த்தேன், அதான். எனக்கு ஒரு விஷயம் புரியல, என்ன, நீ போற ரோட்ல, நீ போற வீட்ல, நீ போற பாத்ரூம்ல கூட வரப்பாளா? இந்த ரெண்டு பேரும் என்ன ஒட்டிக்கிட்டே இருப்பீங்களா? காவியா, மூசு மாதிரி பேசாத காவியா, வரேன் இரு. வந்து தொலை, வேற ஏதாவது அவகிட்ட உட்கார்ந்து பேசிட்டு இருந்த நடக்கறதே வேற. வரேன்.